ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா, இனிமேல் நான் வந்து பார்த்திங்கன்னா கடன்காரனுங்கக்கிட்ட கடன் கொடுத்ததெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதுதான் கண்டென்ட்டு. சரியா, கொடுத்துப்பிட்டு இந்த ஃபோனில் போய் கேட்குற வேலையே இங்கே ஆகாது. இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா கண்டென்ட்டு. ஒரு ஒரு மாதத்துக்கு அவங்களை கடன் கொடுத்தவங்களுக்கே பேசி பேசி வீடியோ போடுவோம். வாங்கினவன் கொடுத்து தானே ஆகணும் கடனை. இனிமேல் நான் கேட்க மாட்டேன், எங்கள் அம்மா தான் கேட்கும். எங்கள் அம்மா ஒரு ஒரு வார்த்தையும் ரத்தம் தெறிக்கிறது மாதிரி கேள்வி கேட்கும். ஆல்ரெடி எங்கள் அம்மா காலையில் கேட்டுட்டாங்க இன்றைக்கி. சரியா, கடன் கொடுத்தவங்கள்ட்டலாம் நான் ஃபோனை போட்டுருவேன். அது என்னோட காசாக இருந்தால் எங்கள் அம்மா கேட்காது. சரிங்களா, எங்கள் அம்மா வேலைக்கு போய் வச்சுருந்த காசு. சரிங்களா, எங்கள் அம்மா சிமெண்ட் சட்டி தூக்கி கொத்தனார் வேலைக்கு போய் எனக்கு வந்து உட்காந்துட்டு சாப்பாடு போட்டுட்டு உட்காந்துருக்குது. சரிங்களா, அதனால் அந்த காசு ஒரு நாளைக்கு எங்கள் அம்மாவுக்கு நல்லா கேட்டுக்கோங்க, 500 ரூபா. சரியா, சம்பளம் எங்கள் அம்மா மாதத்தில் ஒரு 25 நாள் வேலைக்கு போயிடுவாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு 500 என்னாச்சு, பைத்தன் சீக்குள்ள 5, 10, 15,000 ரூபா. சரியா, ஞாயிற்றுக்கிழமை லீவு. ஸோ அப்படி இருக்கும்போது, ஸோ வாரத்தில் 20 நாளே வேலைக்கு போய் வச்சுக்கோங்க, 10,000 ரூபாயாச்சு. நாங்கள் 10,000 ரூபாய்க்கு எங்கள் அம்மாவோட காசுலேருந்து நான் எதையுமே நான் எடுத்து இன்ன வரையும் சொல்கிறேன் சாப்பாடுக்குன்னு கூட நான் வாங்க மாட்டேன். ஆனால் எங்கள் அம்மா எனக்கு கொடுக்கும். சரி, எங்கள் அம்மா எனக்கு செலவுக்கு கொடுக்கும். வந்து பார்த்தீங்கன்னா 1,000 கொடுக்கும், 2,000 கொடுக்கும், ஆனால் வாங்க மாட்டேன். அது மீதி வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு வந்து ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுன்னு சொன்னிச்சு. சரி, சொல்லிட்டு எம்எல்ஜி எங்கள் அம்மாவுக்கு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்தேன். அதில் எங்கள் அம்மா போட்டு வச்சுருக்கோம். சரிங்களா, இப்போ வந்து வீட்டு வேலைக்கு வந்து முக்கால்வாசி வேலை முடிஞ்சிச்சு, இன்னும் மீதி வேலைக்கு காசு பத்தலை. அப்படிங்கிறனால காசு போய் பார்த்து தான் நான் மாட்டிக்கிட்டேன். அது அப்பயே மாட்டிக்கிட்டேன் கேட்டுச்சு. இப்போ என்ன ஒரு பிரச்சனைனா, நான் வந்து காசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 70,000 ரூபா வெளில நின்றுச்சு. சரிங்களா, 70-80,000 ரூபா நின்றுச்சு. அது வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது மெல்ல மெல்ல வாங்கிட்டேன். ஒரு 5 ரூபாய் அடித்து வாங்கிட்டு வச்சுக்கோ, 5 ரூபாயிலேருந்து ஒரு 8 ரூபா கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு பிச்சு கொடுத்துருக்காங்க. ஆனால் மீதி ஒரு 70,000-65,000 ரூபா கிட்டத்தட்ட நிற்கிது. ஸோ இப்போ அந்த காசெல்லாம் வாங்கினா எங்களுக்கு கம்பி வேலி போட்டு நாங்கள் அடைக்கிறோம்னு எங்களுக்கு என்ன தலையெழுத்தானு கேட்குறேன். நாங்கள் காமௌண்டே போட்டு போயிருவேன், சுற்றி இன்னும் பாதையோடு வந்து நிற்கிதே காமௌண்டே. கொடுக்க மாட்டேங்கிறாங்களே, எப்போ தான் கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம்.